இந்த உலகத்தில் ரொம்ப பேர் நம்ம எப்பயுமே அழகாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனால வர விளைவு தான் இந்த படம். இந்த படத்தோட பேர், இந்த படத்தோட ஓப்பனிங்கில் மனிதர்கள் இருக்கிற உலகத்தில் எல்லா வளமும் தீர்ந்து போய் மனிதர்கள் அழிஞ்சு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளால் வாழவே முடியாதுன்னு தோணும் போது சில சயின்டிஸ்ட் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக ஒரு அழியாத பவர் சோர்ஸை உருவாக்குறாங்க. அப்படி இருந்தும் மனுஷங்க கிட்ட ஒற்றுமை இல்லை. அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய மனுஷங்க எப்படி வேணால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு புது வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வேலையை பார்க்குறாங்க. அது என்னன்னா பிரெட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று. பிரெட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, 16 வயசு ஆளுங்களை அப்படியே அழகாக இளமையாக எப்பவுமே இருக்கிற மாதிரி பண்ணிடும். அதாவது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி எந்த ஒரு ஏற்றத்தாலும் இருக்காது. அவங்களுக்கு 16 வயசு ஆயிருக்கணும், இல்லைனா 16 வயசு வர வரையே வெயிட் பண்ணணும். அப்படி இங்கே போக முடியாதவங்க அக்லீஸ்ன்ற பேரோட இங்கே வாழணும். அப்படித்தான் ஒருத்தி டாலி, இவ தான் நம்ம ஹீரோயின். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 16 வயசு ஆக போகுது, அதனால அழகாக மாறணும்னு சொல்லி ஃபியூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஹாலோகிராம் டெக்னாலஜி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட பாய் பெஸ்டி வந்துடுறோம். அவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரெட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறதுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்க்குற இந்த ரெண்டு பேரும் நாம் எப்போடா அங்கே போவோம் அப்படின்னு இருக்கு. இந்த பாய் பெஸ்டிக்கு ஏற்கனவே 16 வயசு ஆச்சு, சோ அவன் நாளைக்கே அங்க போயிடும். ஆனா டாலிக்கு இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணணும் 16 வயசு ஆகுறதுக்கு. சோ அவ கேக்குறா, மறந்துட மாட்டேல அப்படின்னு சொல்லி பாய் பெஸ்டி கிட்ட கேட்கும் போது அவன் சொல்றான், நான் எப்படி மறப்பேன், நீ தான் இன்னும் 3 மாசத்துல பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள வந்துருவேல அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியா பேசுறான். அப்புறம் அடுத்த நாள் ஒரு மீட்டிங் ஹால்ல 16 வயசு வந்தவங்க வரப்போறவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மரோட இன்சார்ஜ் வந்து அங்க வரா. வந்து பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும், அங்க நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸஸ் எல்லாம் போடுறா. சோ இப்போ பாய் பெஸ்ட் டாலிக்கு பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அப்படி போனதுல இருந்து டாலிக்கு மனசு கேட்கல. டாலி கண்டினியூஸா மெசேஜ் பண்றா, கால் பண்றா, ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால இவளால சும்மா இருக்க முடியல. உடனே எதை பத்தியும் கவலைப்படாம டிஜிட்டல் லாக்கை உடைச்சு பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மர் சிட்டிக்குள்ள போயிடுறா. அங்க அவளுக்கு ஒரு விர்ச்சுவல் வெக்டார் மாஸ்க் கிடைக்குது. அதை மாட்டினதும் அவள் ரியல் VR கேமுக்குள்ள போற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ அவ இப்போ உள்ள போறா, செக்யூரிட்டி சிஸ்டம்னால இவளை தடுக்க முடியல. அதனால ஈஸியா பாய் பெஸ்டே ரீச் பண்றான். அவன் பார்த்தா இப்ப அப்படியே மெழுகு சில கணக்கா இருக்கான். அவன் வந்து டாலி கிட்ட பேசுறது பழகுறதெல்லாம் பழைய பெஸ்டி மாதிரி இல்ல, ஏதோ நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போதுதான் டாலி போட்டிருந்த மாஸ்கோட சார்ஜ் வந்து கம்மியாகுது. கார்ட்ஸ் அவளை பாத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு டாலி அங்கே இருக்கிற பவுன்ஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணுறான். இது மாதிரி இங்கே யாருமே பண்ணது கிடையாது. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்து ஒளிஞ்சு நிற்கிறா. அங்கே வந்து கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறா. நல்ல வேலை அங்கே ஷேயின் ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்து டாலியை கார்ட்ஸ் கிட்ட வந்து காப்பாத்திடுறா. நீ எதுக்கு சிட்டிக்குள்ளே போனேன்னு ஷேய் கேட்குறா. அதுக்கு டாலி வந்து பாய் பெஸ்டி பார்க்க போனேன், ஆனால் அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். சரி விடு, இனிமேல் நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆன உடனே ஷேய் வந்து டாலிக்கு வந்து ஸ்கேட்டிங் பண்ண கற்றுத்தரான். ஆனால் டாலியால் சரியாக ஸ்கேட்டிங் பண்ண முடியல, கீழே விழுந்துடுறான். அடுத்த சீனில் ஷேயோட ஃப்ரெண்ட்ஸ் டாலி கிட்ட ஒரு தடை செய்யப்பட்ட புக்கு ஒன்று தராங்க. இந்த புக்கை ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னு டாலி கேட்க அதுக்கு ஷேய் சொல்கிறா, இதில் ஸ்மோக்னு ஒரு இடத்த பற்றியும் அங்கே இருக்கிற மக்களை பற்றியும் போட்டிருக்கு. டேவிட்ங்கிற ஒருத்தன் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற மக்களெல்லாம் இணைச்சி அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல டாலிக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. என்னன்னா அவளை பொறுத்தவரையே பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மர் சிட்டி தான் வாழ தகுதியான இடம். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் ஷேய் டாலியை யாருக்கும் தெரியாம வெளியே கூப்பிடுறா. தேய்க்கு பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போக பிடிக்கல, அவளுக்கு டேவிட்டோட ஸ்மோக் இடம் தான் பிடிச்சிருக்கு. அதனால டாலியையும் ஸ்மோக் வர சொல்ல, ஆனா டாலிக்கு வந்து பிரெட்டி ஆகணும், அதனால அவ வரமாட்டேங்கிறான். இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லுவோம். அதனால சேய் வந்து டாலி கிட்ட ஒருவேளை மனசு மாறுச்சுன்னா இந்த ரூட் எல்லாம் ஃபாலோ பண்ணு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவ கிளம்பிடுறா. அவ போன ஒரு வாரத்துக்குள்ள டாலிக்கு 16 வயசு ஆயிருச்சு. ஸோ அவளுக்கு பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க போகுதுன்னு ஆர்வமா இருந்தான். அவளை கூப்பிட்டுட்டு உட்கார வச்ச இன்சார்ஜ் சே எங்கேன்னு கேக்குறா. எனக்கு எதை பத்தி தெரியாது அப்படின்னு டாலி சொல்ல, நீ சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கே உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும், அதை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீ சே எங்க போயிருக்கான்னு தெரியாதுன்னு சொல்ற பத்தியா, அதை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உனக்கு கிடையாது, உனக்கு பிரெட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணக்கூடாது, நீ சே எங்கன்னு சொன்னா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறா. அடுத்த சீன்ல டாலியோட பாய் பேசி வர்றான். வந்தவன், நீ என்ன இன்னும் பிரெட்டி ஆகல, உனக்காக நான் அங்க வெயிட் பண்றேன், நீ வந்து சே எங்க
இருக்காங்கன்னு சொல்லிடு, யாரோ ஒருத்திக்காக நாம ஏன் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ எனக்காக அங்க வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லி இவ உடனே போய் சே இருக்க இடத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன், என்ன ரெட்டி ஆக்குங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல இன்சார்ஜ் என்ன சொல்றானா, சேயோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல நிறைய பேரோட வாழ்க்கைக்கு டேவிட் தான் தடையா இருக்கான், அவனை கண்டுபிடிச்சு அழிக்கல அப்படின்னா அவனை வந்து நம்ம எல்லாரையும் அழிச்சிருவான், அதனால நீ சேய வர சொன்ன இடத்துக்கு போய் அவளோட உண்மையான இடத்த கண்டுபிடிச்சு எங்களுக்கு சிக்னல் கொடுன்னு சொல்லவும் இவளும் சரின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறா. இதை செஞ்சாதான் நீ ரெட்டி ஆக முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்றா. சோ வேற வழியே இல்லாம சேய தேடி அவளே கிளம்புறா. ஒரு வெள்ள பூ தோட்டத்துக்கு நடுவுல சேய் சொன்ன ரூட் வந்து முடியுது. இவளை ஃபாலோ பண்ணி அந்த இன்சார்ஜோட கார்ட்ஸுமே வந்தாங்க பின்னாடியே. அந்த ரூட்டும் முடியவும் இவளுக்கு அங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. சரின்னு டயர்ட்ல அங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறா. கொஞ்சம் நேரம் தான் கண்ண முடியிருப்பா, அதுக்குள்ள எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, மொத்த தோட்டமும் பத்திக்கிட்டு எரியுது. இவ பதறிக்கிட்டு எந்திரிக்கும் போது டேவிட் வரான். வந்தவன் உடனே டாலியோட லக்கேஜ் எல்லாம் செக் பண்றான், அதை டிராக்கர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் கிடைக்குது. கையில ஒரு பிரேஸ்லெட்டும் மாட்டிருக்கா, அப்புறம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறான். சரி அவளைதான் எல்லா டிராக்கரையும் எடுத்தாச்சுன்னு நினைச்சிட்டு அவளை கூப்பிட்டு போறான் ஒரு இடத்துக்கு. டாலிக்கும் சேய்க்கும் சந்தோஷமும் தாங்கல, சரி ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. டாலி சேய் பார்த்துட்டு இருக்கும்போது சேய் வந்து திடீர்னு அவ கழுத்துல புதுசா ஏதோ ஒரு லாக்கெட் இருக்கிறத பாக்குறா. அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு இது என்னடி புதுசா லாக்கெட் அப்படின்னு கேட்கும். உடனே டாலி சொல்றா, நீங்க பாய் பிஸ்டி கொடுத்தான் அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க எல்லாரும் வெள்ளை பூக்களை அழிக்கிற மிஷின் கிளம்ப, இந்த பூக்களை ஏன் அழிக்கிறீங்கன்னு டாலி கேக்குறா. அப்படி டாலி கேட்கும், அதுக்கு டேவிட் சொல்றான், இந்த பூக்கள் தான் வந்து பூமியில தன்னை சீரமைச்சுக்க தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த நேரத்துல சிட்டியில இருக்க அடியாளுங்கெல்லாம் இங்க வந்துடுறாங்க. வந்து ஹெலிகாப்டர்ல அப்படியே ஒரு ஷேக்கிங் நடக்குது, சண்டை போடுறாங்க. இந்த ஷேக்கிங்ல அந்த சேவ் பொண்ணு வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோம்னு இதை பார்த்தா டாலி கொஞ்சம் கூட யோசிக்கல, அவளும் அந்த எரியுற நெருப்புல அப்படியே விழுந்துடுறா. நல்ல வேலை சேவ் வந்து டாலியை காப்பாத்திட்டான். டாலி மேல சில பேர் வந்து சந்தேகப்பட்டாலும் கூட நிறைய பேர் அவளை நம்புறாங்க. டாலி அப்படியே இங்கே இருக்கா, அவளுக்கும் இந்த இடம்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. இவங்க இந்த இடத்த நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்புறம் ஃபுட்டு வாட்டர் எல்லாமே நல்லா கிடைக்குது. இவ ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டா. இப்ப சேய் டாலி கிட்ட கேக்குறா, நீ இங்கே இருக்க போறியா இல்ல கிளம்பிடுவியான்னு கேட்கும் போது டாலி கிட்ட வந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஏன்னா அவளுக்கு எது உண்மை எது போய் எதுவுமே தெரியல. இன்சார்ஜ் சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு எதுக்கு குழம்பிக்கிட்டு, நம்ம ஸ்ட்ரைக்டா டேவிட் கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. நான் சொல்றதை விட என்னோட அப்பா சொன்னாதான் நல்லா இருக்கும்னு டேவிட் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அவர் அந்த இன்சார்ஜ் பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு. அந்த பிரெட்டி டிரான்ஸ்பர்மேஷன்ல ஒவ்வொரு உறுப்பை மாத்தும் போதும் ஒவ்வொரு கண்டிஷன் போடும். சில பேர் அதை அசால்ட்டா ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரெட்டி டிரான்ஸ்பர்மேஷன் சரியா முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பண்ண வச்சு எமோஷன்ஸே இல்லாம ஆக்கிடுவாங்க. இதனால அங்க இருக்கிறவங்க யாருமே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கல. பிரெட்டியா இருக்கோம், பார்ட்டி பண்ணுவோம், வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இவங்க எல்லாரும் அவங்களுக்கு இருக்க அறிவை வச்சு ஷேர் பண்ணி அதுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுக்கான சீரம் வந்து சிட்டி லேப்ல தான் இருக்கு, அதை எடுத்துட்டா நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்ட டாலி வந்து அவங்களெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறான். இனிமே இந்த லாக்கெட் வேணாம் அப்படின்னு நெருப்புல தூக்கி போடுறா. அது தெரியாம ஆன் ஆகிறது. ஆன் ஆன உடனே அங்க இருக்கவங்களுக்கு சிக்னல் அனுப்பிடுது. இது தெரியாம டேவிட்டோட ரொமான்ஸ் பண்ண அடுத்த நாள் சம்பவம் காத்துட்டு இருக்கு. பாய் பிஸ்டி படையோட வந்து டேவிட் ஆளுங்களை பிடிச்சிடுறான். டேவிட் அங்க இல்லாதனால டேவிட்டோட அப்பாவை கொண்டுடுறான். இதை பார்த்த டாலி யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொன்ன இப்படி பண்றே அப்படின்னு கோபத்துல கேட்க, இதை பார்த்த மத்தவங்க டாலியை வெறுக்கிறாங்க. ஏன்னா அவளாலதானே இப்போ அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சு இழுத்துட்டு வா அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல, அடிச்சா பாருங்க ஒரு பெல்ட்டி, வேகமா போய் ஒரு பாம தூக்கி போட்டு தப்பிச்சு ஓட. அவ ஓடுறதுல டேவிட் இன்னொரு பக்கம் ஓடுறான். அடுத்த சீன்ல டேவிட் டாலியை அடிக்கிறான். ஏன்டி இப்படி பண்ணேன்னு கோவத்துல அடிக்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் லாக்கெட்டை தூக்கி போட்டேன், ஆனா அது இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இப்போ என்ன பண்றதுன்னு டேவிட் யோசிக்க, முதல்ல சிட்டிக்கு போய் மக்களை பார்க்கலாம் அப்படின்னு டாலி சொல்றான். சரின்னு டேவிட் டாலியோட சேர்ந்துக்கிட்டு உள்ள போறான். அங்கே இருக்கிறவங்களோட ஹெல்ப்போட டேவிட் சில பேரை காப்பாற்ற பார்க்கறான். இந்த பக்கம் டாலி கைது செய்யப்பட்ட ஷேயை பார்க்க போனான். டிரான்ஸ்ஃபார்மர் சேம்பர்ல அவளை அடிச்சு பிரெட்டி ஆகிட்டாங்க. அவள் என்னடான்னு இப்போ அவளாவே இல்லை. அதே சமயம் இங்கே இன்சார்ஜ் வந்து டாலி டேவிட்டு அப்புறம் அவளவங்களோட அம்மா அவங்க மூணு பேரையும் பிடிச்சி டிரான்ஸ்ஃபார்மர் சேம்பருக்குள்ள அடைச்சிடறான். மெஷினும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் டேவிட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து
வந்து நெருப்பு மிஷினை வச்சு அங்கே பிரச்சனை பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் சேம்பர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி அவங்க மூணு பேரும் இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க. அதே சமயம் டேவிட்டோட அம்மா அந்த சீரமை யாருக்குமே தெரியாமல் எடுத்துடுறாங்க. சரி வேகமாக வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா பாய் பெஸ்ட் வந்து நிற்கிறான். அவனோட டேவிட் சண்டை போட டாலி அதை தடுக்க பார்க்க கடைசியில் பாய் பெஸ்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவனும் செத்து போக அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. ஓடுங்கடான்னு எல்லாரும் ஓடுறாங்க. இன்னொரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சீரமாக வச்சு மாட்டு மருந்து கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நாம் யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டேவிட் அம்மா சொல்கிறாங்க. டாலி ஷே மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. ஷே ஆனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒத்துக்காத ஆள் மேலே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு டேவிட் சொல்கிறான். அப்படின்னா நான் இன்சார்ஜ் கிட்ட சரண்டர் ஆகிறேன், அவள் என்னை பிரெட்டியாக மாற்றிடுவா, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறேன், நீங்கள் என் மேலே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள், நான் சரியாயிட்டேன் அப்படின்னா அதை எல்லாரும் கூட ஒத்துக்குவாங்களே அப்படின்னு சொல்கிறான். இதை விட பெட்டர் ஐடியா வந்து யார்கிட்டும் இல்லாததுனால டேவிட் அவங்களோட டீம் சேர்ந்து இதுக்காக ஒத்துக்கிறாங்க. டாலியும் சொன்ன மாதிரியே இன்சார்ஜ் கிட்ட சரண்டர் ஆகுறா, அதனால டேவிட்டோட டீம் வந்து தப்பிக்குது. டாலியை கொண்டு போய் சேம்பரில் அடைச்சி பிரெட்டியாக மாத்துறாங்க. அவன் என்னதான் மாறியிருந்தாலும் அவளோட மைண்ட் மாறலை, டேவிட்காக வெயிட் பண்ணுது. அதுக்கு ஆதாரமாக இப்போ அவங்க எதை காமிக்கிறாங்க அப்படின்னா அவள் எமோஷன்ஸோட தான் இருக்கா அப்படின்றதுக்கு, அவள் பாய் பேஸ்டியோட இருக்கும் போது அவளுக்கு அடிபட்டு கையில் தழும்பு இருக்கும், அந்த தழும்பு அவள் பார்க்குறான். அவளும் பிரெட்டியாக மாறி டேவிட்டும் அவங்க சிட்டியில் இருந்து அவளை கடத்துறதுக்கு ரெடியாக அதோட அந்த அக்லீஸ்ங்கிற படம் வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.